உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா வலைதளங்களையும் ஒரு செய்தி வந்துச்சு, எஸ்பிபி வந்து குணமடைஞ்சிட்டாரு, அவர் வந்து பாசிட்டிவ்லேருந்து மாறி நெகட்டிவ் ஆகிட்டாருங்கிற மாதிரி வலைதளங்கள்ல செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு. பிறப்பல சேட்டலைட் டிவிகள்லயும் அந்த மாதிரி செய்தி வர ஒட்டி பெரும்பாலும் எல்லாரும் நம்பிட்டாங்க. இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தியா இருந்துச்சு, எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான தகவலாகவும் இருந்தது, பாராட்டக்கூடியதா இருந்தது. இந்த செய்தியை கேட்கிறப்ப அவருடைய குடும்பத்தாருக்கு எப்படி இருந்திருக்கும், உண்மையிலேயே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி பொங்கி இருக்கும். எஸ்பிபி சரண் வந்து இதுல ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, பரவாயில்ல இது நம்மளுக்கு எப்படியோ ஒரு அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்குமோ, அப்பா முன்னேறி இருப்பாரோங்கிற ஒரு சந்தோஷமான அதிர்ச்சி கூட அவருக்கு ஏற்பட்டுச்சு. பிறகு வந்த செய்தி என்னன்னா, எஸ்பிபி வந்து நெகட்டிவ் ஆயிட்டாரு, அவருடைய மகன் சரண் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வர ஒட்டி அவர் சுதாரிக்க ஆரம்பிச்சாரு. நம்ம எப்ப சொன்னா நம்ம சொல்ல கிடையாது, நம்ம சொன்னதா வர்ற செய்திகள் இருக்குன்னு சொல்லி உடனடியா மருத்துவமனையை தொடர்பு கொண்டு கேட்கிறப்ப அவங்க, அப்படி நாங்க எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கல, அப்பாவுடைய நிலைமை வந்து கண்டினியூ அதே என்ன சேம் கண்டிஷன்ல இருக்கு சொல்லி டாக்டர் சொன்னேன். அப்படியே ரொம்ப சரண் அப்செட் ஆயிட்டாரு. சில நேரங்கள்ல வந்து வதந்திகள் இருக்கு பாத்தீங்களா, அது வதந்தியா பரவும். அப்படி பரவுன இந்த வதந்தி வந்து சில நிமிடங்கள் வந்து சரண் மற்றும் எஸ்பிபி குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கிற லட்சோப லட்சம் அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துச்சு. பரவாயில்ல, ஆள் தேறிட்டாரு. காரணம் வந்து அவருக்கு வந்து எவ்வளவு பேர் பிரார்த்தனை பண்ணாங்க, அவர் நல்லா வரணுங்கிறத எதிர்பார்த்தாங்கல்ல, அதை வந்து அவருக்கு வந்து பலன் கொடுத்துருக்குங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணி நிறைய வலைதளங்கள்ல வந்து செய்திகளும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில வந்து எஸ்பிபி சரண் என்ன பண்ணாரு, மருத்துவத்துறைக்கு ஒரு தவறான நம்ம ஒரு ரிசல்ட் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேற வழி இல்லாம அவரா ஒன்னு வந்து, நான் ஒன்னும் அப்படி ஒரு அறிக்கையெல்லாம் சொல்லல, மருத்துவ ரீதியா அவருக்குடைய நிலைமை வந்து நெகட்டிவா பாசிட்டிவாங்கிற எந்த தகவலும் இப்ப சொல்லல, அது முக்கியம் இல்ல, பல சூழ்நிலையில சிரமத்துல இருக்கிற அப்பாவுக்கு வைத்தியம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, அதனால எப்படியா இருந்தாலும் கடவுளே நீ அப்பாவை காப்பாத்துன்னு தான் நாங்க வந்து அவரை வந்து ரொம்ப இறைவன்கிட்ட பிரார்த்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய அந்த பல்ஸ் எல்லாம் கூட சமயத்துல குறையுது கூடுது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே மருத்துவர்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் சொன்னதா வந்த செய்தி மட்டும் அது வந்து தவறானதுங்கிறத நான் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறேங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. மருத்துவத்துறையில எந்த விதமான ஒரு முடிவா இருந்தாலும் அதை முதல்ல எங்கிட்ட தான் சொல்லுவாங்க, அதனால நான் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி வதந்திகளை வந்து நீங்க பேச வேணாம்னு அவர் சொல்லல, சொல்ல வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு வதந்திகளையும் பரவலா பேசுறப்ப அந்த வார்த்தை பலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமா பாக்யராஜ் வந்து ஒரு திரைப்படம் எடுத்தாரு, தூரல் நின்று போச்சுன்னு சொல்லி அந்த திரைப்படத்தோட தலைப்பு தூரல் நின்று போச்சு, மக்கள் எல்லாரும் தூரல் நின்று போச்சு தூரல் நின்று போச்சுன்னு சொன்னோன்னு அந்த வருஷம் மழையே பெய்யலன்னு சொன்னாங்க. அது மாதிரி பலரும் வந்து இன்னைக்கு என்ன சொன்னாங்க, எஸ்பிபி நெகட்டிவ் ஆயிட்டாரு, நல்லாயிட்டாரு சில நிமிடங்கள் பேசி இருக்கிறதுனால எல்லாருடைய வார்த்தையும் பலிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, எல்லாருடைய எதிர்பார்ப்பு படி எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து திருப்பி நெகட்டிவ் ஆகி நலமாய் வந்துருவாருங்கிற எதிர்பார்ப்பு அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம திரைத்துறைக்கும் தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இருக்குது. இதைத்தான் அவர் ரொம்ப பிரார்த்தனையா கேட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவருடைய சரணம் அவருடைய குடும்பத்தாருங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல அவருடைய ரசிகர்களும் அவருடைய எஸ்பிபியை நலன் அக்கறை கொண்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல தகவல் வரணுங்கிற கருத்தை தான் இந்த உள்ளத்து உள்ளபடி சேனல் மூலமா சொல்றோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற நல்ல தகவல் தொடர்ந்து வர்றதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.